பிடிஸ் நண்பிகளை வணங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, தலை மண்டலுக்கு கொண்டே மாந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவிட்டாக பேசுனீங்க ஹாப்பி, ஐயோ கூட நடந்த பேலட் ஷோ பற்றி பேசுனீங்க ஹாப்பி, அண்ட் எக்கச்சக்கமான வி லைவ் அண்டு ஸ்டேஷன் அண்ட் லைவ்லாம் பேசுனீங்க ஓகே. பட் இதுக்கு மூலதனமாக இருந்த அதாவது வந்து எளிய பொறி வச்சு பிடிக்கணும்பாங்களே அந்த பொறியை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ண லாஸ்ட் சாங், அதாவது வந்து ப்ளூ சாங் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. சீரியஸ்லி இது ஒரு வகையான சாங் தான், பட் ஒரு சேட் எண்டிங் சாங்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற சாங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி எப்படி நம்ம பேசாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்தது தான் இந்த ப்ளூ சாங்கோட ஒரு எக்ஸ்பிளேஷன். சீரியஸ்லி செம்ம டியரிங்காக இருக்க போது ரெண்டுமே கேட்கறதுக்கு முன்னாடி வந்து டிஷ்யூ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா நானே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஃபீல் ஆச்சு, வாங்க உங்களையும் ஃபீல் பண்ண வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அவர் வந்து 1x1 சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார், எல்லா சாங்குமே லவ்வில் இருக்கும், ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வந்து தேத்துற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஒரு லவ்வை வந்து பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்கிரி கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு மனுஷன் தேடி தேடி திரிகிறாரு, அவர் எப்படிலாம் வந்து சமாதானப்படுத்துகிறாரு, கடைசியில் அந்த பொண்ணு சமாதானம் ஆச்சா இல்லையா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்போ தான் அந்த சாங்கு ட்விஸ்ட்டாகவும் இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும், வாங்க பார்ப்போம். பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவர் என்னோட ஸ்டார்டிங் எப்படின்னா ஒரு கார் டிரைவிங், அதாவது வீக் டிரைவ்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே டிரைவிங் தான் அந்த சாங்கும் ஸ்டார்ட் ஆகும். ஒரு காரில் போயிட்டு வேகமாக போயிட்டே இருப்பார், போயிட்டு இருக்கப்போ அடிக்கடி ஃபோன் எடுத்து கால் பண்ணிகிட்டே இருப்பார், திருப்பி கால் பண்ணுவார், பட் அந்த காலை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை செம்ம ஆங்கிரி ஆகிடுவார், இருந்தாலும் திருப்பி விடாமுயற்சி வந்து காமிக்கிற மாதிரி திருப்பி கால் பண்ணிட்டு இருப்பார். ஒரு லாங் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த கால் எடுக்கலனே ஒரு வீட்டுக்கு வந்து வருவார், ஒரு டோர் மூடி டங்கு 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 டங்குன்னு தட்டுவார். ஸோ இந்த இடத்துலருந்து அந்த ஆங்கிரியோட அந்த லவ்வோட யாரை பார்க்க போகிறாங்க சஸ்பென்ஸோட தான் சாங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டாங்கில் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லைன் என்ன தெரியுமா, உனக்கு நான் ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம ஒரு புது ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, அதாவது வந்து உனக்கு ஒரு புது விஷயத்தை நான் காட்ட போகிறேன், உனக்கு ஒரு நியூ ஸ்டார்டிங் நம்ம பண்ணுவோமா, அந்த நியூ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீ என்ன வேணால் சூஸ் பண்ணலாம், அதாவது க்ரீனாக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும், நீ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், இது பார்த்தீங்கன்னா வந்து உனக்காக நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன், ஸோ இதில் ஒன்று சூஸ் பண்ணேன், பட் நீ என்ன பார்த்து இன்னமும் ஆங்கிரியாகவும் ரொம்ப சேடாகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா உனக்காக நான் வந்து இந்த நிலா நட்சத்திரம் எல்லாத்தையும் வந்து உனக்காக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், திருடிட்டு வந்துடுவேன், வந்து அவன் பிடுங்கிட்டு வந்துடுவேன், உன்னை நான் ஷைன் பண்ணுறதுக்காக, உன்னை மின்ன வைக்கிறதுக்காக, உன்னை நான் எப்படிலாம் வச்சுக்கணும்னு சொல்லி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன், பட் இருந்தாலும் நீ அந்த கோவத்தோடய ஆங்கிரியோட தான் இருந்திருக்கணும் ஆசைப்பட்டு இருக்க, என்னோட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு பேச முடிச்சிருப்பார். அதில் ஃபஸ்ட்டாக மெயின் கான்செப்டாக அவர் அதான் காட்ட ஆசைப்பட்டுருப்பார், அது ஒரு ஆங்கிரியான கேர்ள் ஃப்ரெண்டை எப்படிலாம் அவருக்கு என்னதான் கோவமாக இருந்தாலும் விடாமுயற்சியாக வந்து எப்படி அவரது தேர்த்த முடியும், சரி ஓகேம்மா உனக்காக என் உலகத்தையே தரேன் இதே தேர்த்தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ண முடியும் சொல்லி பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஒரு சோகதனா அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் தட்டி பார்த்துட்டு திருப்பி அந்த வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார், யாரை தேடணும் பார்த்தீங்கன்னா ஒரு காதலும் காதலி தேடுற மாதிரி திருப்பி அவர் கிளம்பிடுவார். திருப்பி அந்த காரில் டிரைவ் போகிறப்ப திருப்பி அகெயின் பேஸ் ஆஃப் சாங் வரும், அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு லாங் டைமில் பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உன் கூட இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் நீ இன்னமும் என்னட்டு விலகி தூரமாக தூரமாகவே போயிட்டுருக்க, இதுதான் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஹர்ட் பண்ணுற விஷயமா இருக்குது, சின்னதாக வந்து நான் மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, மனசை வந்து நொறுக்கிக்கிட்டே இருக்குது, ஸோ தயவு செஞ்சு நட்டு தூரமாக போகாத, ஸோ அது மாதிரி நான் தேடி தேடி வரேன், நீ என்னட்டு தூர தூரம் போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ என் கூட பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா, என் க்ளோஸில் இருந்துப்பார், உனக்கு நான் வந்து இந்த உலகத்தோட எப்போ ஹாப்பினஸ் இருக்கோ அது மொத்தத்தில் உனக்கு கொடுக்குறேன், இந்த உலகமாக எப்படி ஹாப்பினஸ்ஸாக இருக்குமோ அந்த உலகமான ஹாப்பினஸ்ஸே உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். சீரியஸ்லி சே இவ்வளோ பியூராக சொல்கிறாரே, கடைசியில் சேர்றப்ப வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறோம்னா இவ்வளோ நான் உனக்கு கொடுத்தாலும் நீ இன்னும் என்கிட்ட ஆங்கிரி அண்ட் சேட்னஸ் அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒரு தனத்தோடு இருக்கியே, என்னை பார்க்கவே நீ வெறுக்க மாட்டேங்கிறியே, ஏன் என்னை நெருங்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாடிட்டு இருப்பார். திருப்பி கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு போவார், ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணு கிடச்சிச்சா, அந்த பொண்ணு சமாதானம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்திலையுமே கிம்தேங் ஃபெயில் ஆகிட்டார். ஏன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கடைசி தேடி தேடி பார்ப்பார், அவருக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கவே மாட்டாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கலாம், எப்படி வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மனசை தேத்தினதாக அர்த்தம் இல்லை தானே. பட் அவர் கிளாஸில் கிடச்ச ஒரே விஷயம் கிம்தேங் அந்த பார்க் சைடில் ஓடுற மாதிரி இருக்கும், ஸோ அதை மட்டும் ஒரு வியூ காமிச்சிட்டு கிம்தேங் ஒரு இடத்துல உட்காடுற மாதிரி காமிச்சிட்டு இதை முடிச்சிருப்பாங்க. அவர் இந்த சாங்கில் ஃபுல்லாக தேடி தேடி அலைஞ்சு என்னென்ன கஷ்டப்பட்டு என்னென்னா சொன்னாலும் அந்த பொண்ணு கிடைக்கவில்லை, அதுதான் ஒரு சோகமான ஸ்டோரியாக இருக்கும். பட் அந்த பொண்ணை தேத்ததுக்காக எப்படி எப்படியெல்லாம் வார்த்தைகள் வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாரு, அதாவது இங்கிலீஷில் சொல்லியிருப்பார், ஐ வில் டேக் த மூன் அண்ட் த சன் அண்ட் ஷைன் ஃபார் யூ அப்படிலாம் சொல்லியிருப்பார். சீரியஸ்லி பிச்சு உதறியிருக்கும், ஸோ அந்த மாதிரி லைன்லாம் வேறு லெவலில் பங்கமாக இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி தான் நடந்த சாங். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையா, அண்ட் இந்த சாங் உங்கள் லைஃப்லையும் எப்பயாச்சும் கிராஸ் ஓவர் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போதைக்கு வந்த வியோட எல்லா சாங்லையும் இந்த சாங் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், அண்ட் நான் பேசினதில் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு விடுதலை வீடியோ தான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.